இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளாண்டி வலசு ரேஷன் கடையில் நிவாரணத் தொகை வாங்க ஒரே சமயத்தில் 100 மேற்பட்டோர் கூடியதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஊரடங்கு நடைமுறையை கடுமையாக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் அதிகம் கூடும் காய்கறி மார்க்கெட், ரேஷன் கடைகளில் காவல்துறை மற்றும் நகராட்சியினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளாண்டு வலசு பழைய பேட்டையில் உள்ள பொன்னி ரேஷன் கடையின் 5-6 கடைகளில் கொரோனா நிவாரணத் தொகை ரூபாய் 2000 வாங்குவதற்காக காலை 11:30 மணியளவில் 100 மேற்பட்டோர் ஒரே சமயத்தில் சமூக இடைவெளியின்றி கூடியதால் அப்பகுதியில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.